உள்ளங்களுக்கும் முதற்கு நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீரர்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஆகவே எல்லோரும் வரிசையை செய்ய நீட்டி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது அன்னவாசல் ஜல்லிக்கட்டை துவக்கி வைத்து ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வழங்குவதற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு மிக்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஜல்லிக்கட்டு உறுதிமொழி கூறுவார்கள். அனைவருக்கும் அன்பான காரிய வணக்கம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஜல்லிக்கட்டு அங்க கோயில்பாடு உண்டாச்சு. லாஸ்ட் ஊர் கமிட்டியெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்முடைய அத்தனை பேருக்கும் தெரியும் அன்னவாசல் ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய பெருமையும் சிறப்பு மிக்க ஜல்லிக்கட்டு. நம்முடைய பகுதியில், நம்முடைய தொழில, நம்முடைய மாவட்டத்தில் மிக முக்கியமான ஜல்லிக்கட்டு, மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு. தொடர்ந்து 17 நாட்கள் நம்முடைய ஊர் பொதுமக்கள் மிராசு கமிட்டியெல்லாம் சேர்ந்து மிக சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உடனடியாக அரசுடைய அனுமதியும் இப்பொழுது பெறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய ஒரே மாவட்டம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கு நம்ம அன்னவாசல் ஜல்லிக்கட்டு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மங்களாபுரம் ஜல்லிக்கட்டு, நாளை மறுநாள் கீழனூர் ஜல்லிக்கட்டு, ஞாயிற்றுக்கிழமை 2 ஜல்லிக்கட்டு. அவ்வளவு சிறப்பாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓ, நம்முடைய எஸ்பி, நம்முடைய ஊர் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஊர் விழா கமிட்டி சார்ந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியை சார்ந்த ஊர் முராசி உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே நம்ம வரையில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம வீரர் சாம்பசிவம் பழனிசாமி, நம்முடைய அக்கறை அவர்கள் உள்ளிட்ட அத்துறை பேருக்கு நிகழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கால்நடைத்துறை, நம்முடைய மருத்துவ குழு, ஒன்னாட்சியிட்டு வருவாய்த்துறை, அத்துணை துறை சார்ந்த அரசு அலுவலர்களுக்கும் கலெக்டருக்கும் நம்முடைய ஆர்டிஓக்கும் வட்டாட்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். எங்களுடைய தாய்நாட்டான் தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடியவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் ஒத்துழைப்பு ஊர் மிராசுமாறு உள்ளே எந்த மாடுபிடிகளும் இந்த மாட்டை தொட வேண்டாம், எந்த மாடுபிடிகளும் இந்த மாட்டை தொட வேண்டாம். ஒருவர் மாடுகளாக உள்ளே கொண்டு வரவும் அண்ணன் நந்தரகோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர்வம் அவர்களை வரவேற்கிறோம். சிறந்த சிறந்த காலையர்களுக்கு மாண்புகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வழங்குவோம். மாட்டில் வெளியே நின்று பிடிக்குமாறு காவல்துறை எச்சரிக்கின்றது. தயவு செய்து மாடுபிடி வீரர்கள் பாரு
மாட்டு இருக்கு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ரொக்க பரிசு, சிறந்த மாடுபடி வீரருக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆபிசி விஜயபாஸ்கர் ரொக்க பரிசு. இன்னும் சற்று நேரத்தில் எல்லா மாட்டுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்
டாக்டர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் ரொக்க பரிசு வழங்க இருக்கிறார். மஞ்சள்
தம்பி தம்பி கண்ணு விட்டு பிடிக்காதீங்க, விட்டுருங்க அம்மா விட்டு பிடிக்காதீங்க. பண்ணப்படும் காவல்துறை ஐயா அவர்கள் மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு வச்சு